இன்றைய மன்னா ஏசாயா 44 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 44:1-2 வசனங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினோரும் உனக்கு துணை செய்கிறோருமாகிய கர்த்த சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இந்த வார்த்தையிலும் கர்த்தருடைய சத்தம் நமக்கு பயப்படாதே என்று சொல்கிறது. கர்த்தர் இந்த பயப்படாதே என்று சொல்லுவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சொல்கிறார் என்றால், அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறார். அதாவது நீங்களும் நானும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். மேலும் சொல்கிறார், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்டவராக இருக்கிறபடினால் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். நீ என்னால் உண்டாக்கப்பட்டாய், என்னால் உருவாக்கப்பட்டாய், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதும் உண்டு, ஆகவே நீ பயப்படாதே. கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம், அவரால் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு, நீ பயப்படா. இதை கர்த்தர் நமக்கு துணை செய்யும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் நமக்கு துணை செய்யும் போது நம்மளை நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறான், நீ என்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறாய், நான் உனக்கு துணை செய்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே. ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூடப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி. எங்களை தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் பார்க்கிறக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறக்காக நன்றி. எங்களுக்கு நீர் துணை செய்கிறக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, உங்களுடைய பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாள் ஒரு அற்புதத்தினாலாய், ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். கர்த்தர், அவங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், எல்லா பகுதிகளிலும் துணை நிற்பீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.